எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். What right did Britain have to grant you somebody else's country? Wohin sollen wir gehen? Wo sollen wir leben? We've all gone mad. All night they cry, the babies, the women, all of them. We can't deal with this horrible situation anymore. சஃபியா ட்ரேடர்ஸ் புத்தக நிலையத்தின் வாராந்திர நூல் அறிமுகத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமில். ஃபலஸ்தீன் போராட்ட வரலாறு, ஃபலஸ்தீன் போராட்ட வரலாற்றின் மூன்று பாகங்களை ஏற்கனவே கடந்த நாட்களில் நாம் பார்த்துவிட்டோம். அவ்வகையில் இந்த வாரம் மூன்றாம் பாகத்தின், அதாவது ஃபலஸ்தீன் போராட்ட வரலாற்றின் மூன்றாம் பாகத்தின் தொடர்ச்சியைத்தான் இந்த வாரமும் நாம் காணவிருக்கிறோம். அவ்வகையில் நமது இந்த வார நூல் அறிமுகத்தில் இடம்பெறவிருப்பதும் அதே நூல்தான், இரத்த சரிதம் ஃபலஸ்தீன் போராட்ட வரலாறு. இரத்த சரிதம் ஃபலஸ்தீன் போராட்ட வரலாறு, ஆசிரியர் அபூஷேக் முகமது, விலை ரூபாய் 350, பக்கங்கள் 528. இரத்த சரிதம் ஃபலஸ்தீன் போராட்ட வரலாறு. மைய விவகாரத்துக்குள் செல்வதற்கு முன்னால் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட ஃபலஸ்தீன் பிரிவினை தீர்மானத்தை பற்றி ஏற்கனவே நாம் கடந்த பாகங்களில் பார்த்தோம். ஏற்கனவே நான் அதை பற்றி சற்று விரிவாகவே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது 29 நவம்பர் 1947 நிறைவேற்றப்பட்ட, ஐநா சபையில் வைத்து நிறைவேற்றப்பட்ட இந்த ஃபலஸ்தீன் பிரிவினை தீர்மானம் ஃபலஸ்தீன நிலப்பகுதிகளை இரண்டு நாடுகளாக பிரிப்பதற்கு வழிவகுத்தது. இந்த பிரிவினை தீர்மானத்தை அரபுகளின் தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஜியோனிஸ்டுகள், யூத ஜியோனிஸ்டுகள் இதை ஏற்றுக்கொண்டனர். அதாவது யூத தாயக கோஷத்துக்கு ஐநா சபை கொடுத்த கிரீன் சிக்னலாக, அதாவது ஐநா சபை அளித்த அங்கீகாரமாக அவர்கள் இதை பார்த்தனர். இந்த அங்கீகாரத்தை அவர்கள் சாமர்த்தியமாகவும் வஞ்சகமாகவும் பயன்படுத்தி கொண்டனர். இஸ்ரேல் உருவான 1948 to 1973, அதாவது 25 இஸ்ரேலுக்கும் அண்டையில் இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் இடையே நான்கு முறை யுத்தங்கள் நடந்துள்ளன. இந்த நான்கு யுத்தங்களின் முடிவுகளுமே இஸ்ரேலுக்குத்தான் சாதகமாக அமைந்தன. அதில் முதல் யுத்தம் இஸ்ரேலின் தனி நாடு பிரகடனத்துக்கு எதிராக 14 May 1948 எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈராக், இந்த ஐந்து அண்டை அரபு நாடுகளும், பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போர் பிரகடனம் அறிவித்தன. போரின் ஆரம்பத்தில் அரபுகளின், அரபு ராணுவங்களின் கை மேலோங்கி இருந்தாலும் பின்னால் இஸ்ரேலிய ராணுவப்படை அரபுகள் கைப்பற்றி வைத்திருந்த பல பிரதேசங்களை மீட்டெடுத்தது. அத்தோடு ஐநா தீர்மானம் பலஸ்தீனர்களுக்காக ஒதுக்கிய நிலப்பரப்புகளில் சிலவற்றையும் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றி கொண்டது, தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் 1949 கையெழுத்தாகிறது. 1949 இஸ்ரேலுக்கும் இந்த ஐந்து அரபு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்
இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த நிலப்பரப்பு முன்பை விட அதிகரித்து விட்டிருந்தது. மட்டுமல்லாமல் இந்த போரின் போதும் சரி, போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, இந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் விளைவாகவும் சரி, ஏறக்குறைய 780,000 உள்நாட்டு மக்கள், பலஸ்தீன் மக்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். ஏறக்குறைய 780,000 உள்நாட்டு பலஸ்தீன மக்கள் தங்களுடைய நிலப்பரப்புகளை விட்டு, சொந்த நாட்டை விட்டு அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து சென்றனர். இந்த யுத்தத்தின் மூலம் அரபுகள் இல்லாத தூய்மையான யூத தேசத்தை அமைப்பதில் இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது இரண்டாவது யுத்தம், அதாவது ஜூலை 1956 அன்றைய எகிப்திய அதிபராக இருந்த ஜமால் அப்துல் நாசர். இந்த ஜமால் அப்துல் நாசர் அன்றைய தேதியில் ஆங்கிலேய அரசின், ஆங்கிலேய ஏகாதிபத்தியவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த சுவிஸ் கேனால், சுவிஸ் கால்வாய் என்று சொல்வார்கள், சுவிஸ் கால்வாயை இவர் தேசிய மயமாக்குவதாக அறிவிக்கிறார். இந்த அறிவிப்பின் விளைவாக இஸ்ரேலிய இராணுவம் அக்டோபர் 1956 அன்று எகிப்துக்குள் நுழைகிறது. எகிப்துக்குள் நுழைந்து சைனாய் பெனின்சுலா, சினாய் தீபகற்பத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. மற்றொரு புறம் பிரெஞ்சு இராணுவமும் பிரிட்டிஷ் இராணுவமும் சுவிஸ் கேனால் வழியாக எகிப்துக்குள் நுழைகின்றன. பின்னர் உலக நாடுகளின் தலையீடுகளின் விளைவாக, உலக நாடுகளின் கண்டனங்களின் விளைவாக பிரிட்டிஷ் அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் தங்கள் படைகளை திரும்ப அழைத்துக் கொள்கின்றன. ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் மட்டும் இந்த சைனாய் தீபகற்பத்தில் நிரந்தரமாக முகாமிட்டுக் கொள்கின்றன, நிரந்தரமாக அங்கேயே மாத கணக்கில் தங்கிவிடுகிறார்கள். பின்னர் ஐநா சபை தலையிட்டு ஐநா சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் விளைவாக 1957 இஸ்ரேலிய அரசாங்கம் தங்களுடைய இராணுவத்தை திரும்ப அழைத்துக் கொள்கிறது. பின்னர் அந்த சைனா தீபகற்பத்தில் ஐநா சபை சார்பாக அமைதிப்படை ஒன்று அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது. அடுத்து மூன்றாவது யுத்தம், இதை 6 நாள் யுத்தம் என்பார்கள். அதாவது 1967 ஆண்டில் அன்றைய எகிப்திய அதிபராக இருந்த ஜமால் அப்துல் நாசர் டிலான் ஸ்ட்ரெய்ட்ஸ், அதாவது திலான் ஜலசந்தி என்ற கடல் பகுதிக்குள் இஸ்ரேலிய கப்பல்கள் நுழைவதற்கு தடை விதிக்கிறார். மட்டுமல்லாமல் ஏற்கனவே சைனா தீபகற்பத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐநாவின் அமைதிப்படை உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறார். இதுபோல் இஸ்ரேலை அழிப்பதுதான் தங்களுடைய முதன்மையான நோக்கம் என்றும், 1948 ஆண்டிலிருந்தே இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தம் தொடங்கிவிட்டது என்றும் முழக்கமிடுகிறார். எகிப்து தவிர, ஜமால் அப்துல் நாசிரின் தலைமையில் எகிப்து தவிர அண்டை அரபு நாடுகளான சிரியா, ஈராக், ஜோர்டான், லெபனான் ஆகிய நான்கு அரபு நாடுகளும் இம்மாதிரியான இஸ்ரேலுக்கு எதிரான யுத்த முன்னேற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் நடந்தது என்னவென்றால், இந்த அரபு நாடுகள் யுத்தங்களை தொடங்குவதற்கு முன் 5 ஜூன் 1967 அன்று இஸ்ரேல் தனது அதிரடி தாக்குதலை தொடங்குகிறது. தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே எகிப்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த 400 போர் விமானங்கள் துடை தெளிக்கப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியாக எகிப்தின் வான்வெளி முழுக்க இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மின்னலென துரிதமாக செயல்பட்ட இஸ்ரேலிய இராணுவம் எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சைனாய் பெனின்சுலா, சினாய் தீபகற்பத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் மீண்டும் கொண்டு வருகிறது. மட்டுமல்லாமல் ஐநா சபையால் பலஸ்தீன மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த காசா பகுதியை, அதாவது அன்றைய தேதியில் அது எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது, எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காசா பகுதியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. மட்டுமல்லாமல் கோலன் ஹைட்ஸ் என்பார்கள், கோலன் குன்றுகள், இந்த கோலன் குன்றுகளை சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. அதுபோல் ஜோர்டானின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜோர்டானின் மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் என்பார்கள், ஜோர்டானின் மேற்கு கரை வெஸ்ட் பேங்கையும், ஈஸ்ட் ஜெருசலம் கிழக்கு ஜெருசலமையும் தன்னுடைய ஜோர்டானின் கட்டுப்பாட்டிலிருந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. இப்படி போர் முடியக்கூடிய தருணத்தில் ஏறக்குறைய 68,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நிலம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அதுபோல் ஏறக்குறைய 1,000,000 அரபியர்கள் இஸ்ரேலின் ஆட்சியின் கீழ் வருகின்றனர். இது ஆறு நாள் யுத்தம், இந்த யுத்தத்தை 6 நாள் யுத்தம் என்பார்கள். அடுத்து நான்காவது யுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1973 அக்டோபர் மாதம் எகிப்தும் சிரியாவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கின்றன. இது எதிர்பாராத தாக்குதல் என்பதால் ஆரம்பத்தில் எகிப்தும் சிரியாவும் வெற்றிகளை பெற்றன என்றுதான் சொல்ல வேண்டும்.
முதலில் அதிர்ச்சி அடைந்த திகைத்து போன இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் சமயோசிதமாக செயல்பட்டு எதிர்த்தாக்குதலில் ஈடுபடுகிறது. ஏறக்குறைய ஒரு மாதங்களுக்கு மேல் நீடித்த இந்த யுத்தம், அதன் பின்னர் இந்த யுத்தத்துக்கு அதன் பின்னர் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது. இந்த யுத்தத்திலும், அதாவது முந்தைய மூன்று யுத்தங்கள் போல் இந்த யுத்தத்திலும் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டாலும் இதிலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் கைதான் மேலோங்கியது, இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சி ஐந்தாம் பாகத்தில் இன்ஷா அல்லாஹ்.